விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிரா என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிரா விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிரா என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிரா விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிரா என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிரா சாயிரா என் பேர் ராஜேந்திரன். இந்த கோயில் வந்து நிர்வாகி. இது ஆலம்பாக்கத்தில் மேட்டுக்கண்ணி தெருவில் இருக்க கோயில். நான் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செய்து ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு கணவர் வந்து பாபா வந்து கோயில் கட்டணும்னு சொன்னார். அதுலேருந்து கோயில் இது பத்துக்கிட்ட 13 வருஷம் இந்த கோயில் கட்டி இங்கே டெய்லி காலையில் அன்னதானம் பண்ணுறோம். ஈவினிங் வேலைக்காமனா காலையிலேருந்து ஈவினிங் வந்து அன்னதானம் பண்ணுறோம். இங்கே குழந்தை இல்லாத பாக்கியர் வந்து குழந்தை வெளியே வராங்க, பண கஷ்டம் வராங்க, எந்த கஷ்டம் இருந்தாலும் பாபா தீர்த்து வைக்கிறாரு. ஸ்ரீ நவசக்தி பாபா கோயில். இந்த கோயிலில் வந்து நான் ஒரு 7-8 வருஷமாக பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். பாபா வந்து சொல்லணுன்னாக்கா ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவருடைய அவரை நினைக்கும் போது தன்னால் கண்ணிலேருந்து ஊதி கொட்டும், என்ன காரியம் நினைக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும். அவர்கிட்ட தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இவர் வந்து நவசக்தி பாபான்னு பேர், ஆனால் குழந்தை பாபாவும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுனால அவர் மனசு திருப்தியாக இருக்குது. அவர் மக்கள் வந்து நிறையா வந்து கூடிகிட்ருக்காங்க வியாழக்கிழமையில் மட்டும், மற்ற நாள் இன்னும் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கணும் பாபாவை தான். இந்த கோவில் வந்து 13 வருஷமாக இருக்குப்பா. நிறைய பக்தர்கள் வந்து போகிறாங்க, பாபா கேட்குற வரம் கொடுக்குறாரு நிறைய பேருக்கு. அதனால் நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம். பாபா எதை வேணுனாலும் கண்டிப்பாக கொடுக்குறாருப்பா. குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தேங்காய் வச்சு மடியில் வச்சு கொடுக்குறாங்க, உடனே குழந்தை வரவங்க கிடைக்குது. கல்யாணம் ஆகாதவங்க வராங்க, மாலை போட்டு சாத்திரி திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது கல்யாணம் ஆகுது. பாபா கோயிலுக்கு வந்து போகிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க, நாமளும் நல்லா இருக்கோம், மற்றவங்களும் நல்லா இருக்காங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவரை நம்பி வரவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். தலையார் தாங்கள் வாழும் சாய், தந்தையும் தாயும் நீயே சாயி. தலையார் தாங்கள் வாழும் சாய், தந்தையும் தாயும் நீயே சாயி. உன்னிடம் பணி போல் என்னையும் மாற்றிடு சாயி, உன்னை போல் என்னையும் மாற்றிடு சாயி. ஸ்ரீ சாய்ராம், ஸ்ரீ நவசக்தி பாபா திருக்கோயில் மிக அற்புதமான திருக்கோயில்.
இந்த திருக்கோயிலில் சாய் பாபாவுடைய சன்னதியில் இருந்து விபூதி கொட்டும் நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக கேட்டரிங் சூழ்ச்சி செய்து வருகிறேன். இந்த திருக்கோவிலில் தியான மண்டபம் உள்ளது, சீரடி படம் உள்ளது, மிகவும் அற்புதமான திருக்கோயில். நம்ம நினைத்ததை சாய்பாபா நம்மளுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பவர். அதனால் இந்த திருக்கோயில் மிக அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை நாள்களில் காலையும் மாலையும் மக்கள் பக்த கோடிகளும் இந்த திருக்கோயில் பூஜை செய்து அன்னதான பிரசாதத்துக்கு தேவையுள்ள அனைத்து பொருட்களையும் கொடுத்து ஓதுவார்கள். ஸ்ரீ சாய்ராம். சாய்பாபா மேலே எனக்கு ரொம்ப பக்தி, முன்னாடி இல்லாமல் இருந்தது. அப்புறம் எல்லாரும் சொல்லி எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை. எனக்கு எது வேண்டுனாலும் எனக்கு கண் கூடான தெய்வமே அவர் தான். எனக்கு கண் கண்ட தெய்வம் அவர் தான். நான் 4 பேருக்கு சொல்லி 4 பேரும் என்னால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அவரை படித்து சாய்பாபா சத்சரிதம் படித்து எல்லாருக்குமே நல்லது தான் நடந்திருக்கு. அதனால் நான் வியாழக்கிழமை வருவேன், சாய்பாபா கோயிலுக்கு வருவேன், விரதம் இருப்பேன், பூஜை பண்ணுவேன். நான் என் பேர் ஷாலினி, நான் இங்கே பக்கத்தில் ஆதம்பாக்கம்லேருந்து வரேன். இது வந்து நவசக்தி பாபா திருக்கோயில். இங்கே நான் எப்பயும் வர வாரம் வருவேன். எனக்கு இந்த கோவிலில் வந்து ஒரு பெரிய நிறையா அற்புதம்லாம் நடந்திருக்கு. எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்து நான் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கோவிலில் கும்பிட்டதுக்கு பிறகு குழந்தை வந்து தான் நான் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால விடாம எவ்ரி வீக் நான் வந்து இங்க வந்து இவரை வந்து பாத்துருவேன். இந்த சாமிக்கு வந்து பயங்கர பவர் இருக்கு. சின்னதா தான் இருக்கும் கோவில், ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் ஆனா உள்ள இருக்க சாமிக்கு வந்து பயங்கர பவர் இருக்கு. பெரிய பெரிய சாய்பாபா எல்லாம் பாக்குறதுக்கு பதிலா இவரை வந்து பாத்தீங்கன்னாலே நினைச்சது எல்லாமே நடக்கும். நம்ம நவசக்தி பாபா திருக்கோயில்ங்கிறது ஆதம்பாக்கம் மேட்டுக்கழனி தெரு எல்லாம் அமைஞ்சிருக்குது. இது வந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது, நடந்து வர தூரத்துல. இந்த கோயில் வந்து 2010 நிறுவப்பட்ட கோயில். 2022 திருப்பி நம்ம வந்து கும்பாபிஷேகம், 2வது கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தொடர்ந்து மண்டல அபிஷேகம், எல்லா பூஜைகளும் ரெகுலராக செய்துட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு 4 தடவை வந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்கு குரு பூர்ணிமா, பாபா சமாதி அடைந்த நாள் மற்றும் ராமநவமி மற்றும் கும்பாபிஷேக தினங்களில் விசேஷ பூஜைகளும் விசேஷ அன்னதானம் மற்றும் ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. எல்லா வியாழக்கிழமையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் அன்னதானம் தொடர்ந்து செய்வோம். மக்கள் வந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். சாயந்தரம் வந்து 7:30 இருந்து 9 மணி வரலும் நம்ம நவசக்தி பாபா குரூப் வந்து ஒரு கச்சேரி ஒன்று செய்வாங்க, பஜன் பண்ணுவாங்க. இது வந்து இங்கே தொடர்ந்து இது. இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னு சொன்னால், நார்மலாக சாதாரண நாட்கள்லையும் சரி விசேஷ நாட்கள்லையும் சரி பாபாவோட திருவுருவத்திலிருந்து விபூதி வரும். கண்ணிலேருந்து வரும், உடம்புலேருந்து வரும், முகத்துலேருந்து வரும், விபூதி திடீர்னு வரும். நல்ல பிளஸ்ஸிங் இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே நிறைய அவங்கவுங்க வந்து வேண்டுறது, அவங்க கேட்குறது, அவங்க கேட்குற பலன்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அனுகூலம் நடந்துட்டுருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், விபூதி எடுத்துகிட்டு போய் வச்சு இது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து உடல் வியாதிகள் மற்றும் மற்ற தோல் வியாதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடனடியாக நிவர்த்தி அடையுது. அது மாதிரி ஒரு விசேஷமான ஒரு கோயில். இங்க வந்து எல்லா வியாழக்கிழமையும் நாங்க வந்து ரொம்ப விசேஷமா எல்லா பூஜைகளும் செய்துட்டு இருக்கோம். தூணிலும் தூரும்பிலும் மதை நீ கலைவாய் சாயி, தூணிலும் தூரும்பிலும் இருப்பாய் சாயி, கும்பம் மதை நீ கலைவாய் சாயி. அன்பாய் அழைப்பேன் உனை என்றும் நினைப்பேன், அருள் புரிவாய் நீ தலையா சாயி, அருள் புரிவாய் நீ தலையா சாயி. விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம், என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கேன். இந்த கோயில் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்.
நல்ல பல காரியங்கள் நடக்குது, நம்ம நினைச்சது நடக்குது. அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து போகிறாங்க, அன்னதான சிறப்பாக நடக்குது. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நான் ரொம்ப வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு திடீர்னு இங்கே வரணும்னு தோணி என்னை வர வச்சிருக்கார் பாபா. அதிலிருந்து நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகுது. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் மனசாரம் சொல்லிடுவேன். அது வந்து நல்லபடியாக அவர் எனக்கு நடத்தி வச்சுட்டுருக்காரு. இன்னை வரைக்கும் எப்போவுமே நல்லபடியாக நடக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அன்னதானத்துக்கும் கொடுப்போம். அதே மாதிரி எல்லாரும் சிறப்பாக இந்த கோவிலை வந்து நடத்தி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களும் நிர்வாகம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும்.